புழு நமக்கு வழிகாட்டிடுது எதை திங்கலா எதை திங்கப்படாது அப்போது மனுஷன் ஆறு அறிவு படைத்தவன்னு சொன்னால் இந்த புழுங்கிறது ரெண்டாவது அறிவு படித்தது இரு அறிவு படித்த அந்த புழு இருக்குது பாருங்க அது கூட நமக்கு ஞானம் சொல்லி தரது மாதிரி இருக்கும் நிலமை அவ்வளவு எவ்வளவு பல்கலைக்கிழங்குகள் வச்சுருக்காங்க விவசாயத்துக்கு மட்டும் நாற்பத்தேழு பிள்ளைகளைக்கிழங்கா இந்த நாற்பத்தேழு பிள்ளைகளைக்கிழங்கும் மாணவனை முட்டாளாக வச்சுக்கிறதுக்கு விவசாயம் முட்டாளாக வச்சிக்கிறதுக்கே வேலை செய்யுது